ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நான் வந்து எங்கள் வீட்டுக்கு போக போகிறேன். கோயம்புத்தூர்லேருந்து எங்கள் வீடு மூணாரில் தான் இருக்குது. மூணாருக்கு த்ரூ பஸ்ஸில் தான் போகணும். இதோட ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி, பொள்ளாச்சியிலேருந்து உடுமல்பேட்டை, உடுமல்பேட்டையிலேருந்து மறையூர், தென் மறையூர் டு மூணார். மூணாருக்கு எப்பயுமே கோயம்புத்தூர்லேருந்து த்ரூ பஸ் இருக்கும். த்ரூ பஸ் வந்து பிடிக்கணும்னா நம்ம வந்து உக்கடம் பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும். உக்கடம் பஸ் ஸ்டாண்டில் எனக்கு எப்பயுமே பெரிய சேலஞ்ச் என்னென்னா, மூணார் பஸ்ஸை கண்டுபிடிக்க தான். கண்டுபிடிச்சி சீட்டில் பேக்கை வச்சு நான் ரெடி ஆகிட்டேன் என்னோட ட்ராவலுக்கு. ஸோ இதோட ட்ராவல் சார்ஜ் பார்த்திங்க 180 ரூபீஸ் கோயம்புத்தூர் டு மூணார். ஸோ கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள உடுமல்பேட்டை வந்துருச்சு. உடுமல்பேட்டையில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, உடுமல்பேட்டை சிட்டியை தாண்டி இருக்கிற இந்த அழகான ஃபார்ம் லேண்ட்ஸ் தான். பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகா இருக்குன்னு நீங்களே பாருங்க. அண்ட் நிறைய பேருக்கு தெரியும், உடுமல்பேட்டை தாண்டின உடனே நம்ம பாதி தூரம் காட்டு வழியாக தான் போயாகணும். ஸோ இதுதான் ஆனைமலை டைகர் ரிசர்வ். இந்த ஏரியாவில் நிறையா காட்டு மிருகங்களை பார்க்கலாம். ஆனால் நம்ம இப்போது டே டைமில் வரனால அவ்வளோவா எந்த மிருகத்தையும் ஸ்பாட் பண்ண முடியல. பட் நைட் டைமில் நம்ம நிறைய மிருகங்களை பார்க்கலாம். நான் நிறைய மிருகங்களை பார்த்துருக்கேன். யானை பார்த்துருக்கேன், கரடி பார்த்துருக்கேன், புலி பார்த்துருக்கேன். அண்ட் ஃபைனலாக நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சின்னார் வந்திருக்கோம். இந்த சின்னார் தான் தமிழ்நாடு கேரளா பார்டர் இருக்கிறது. இந்த செக் போஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடோட செக் போஸ்ட். அண்ட் என்னடாது இவ்வளோ கூட்டமாக இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் வந்து ஃபேமஸான ஒரு அம்மன் கோயில் இருக்குது. இதை பற்றி நான் தனியாக ஒரு வ்ளாக் போடுறேன். நீங்களும் முடிஞ்சால் சின்னார் அம்மன் கோயிலுக்கு வந்துட்டு போங்க. அண்ட் இந்த பிரிட்ஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது கேரளா தமிழ்நாடு பார்டர். ஃபைனலாக நம்ம இப்போ எங்கே வந்துட்டோம்னு பார்த்தீங்கன்னா, கேரளா பார்டரை தாண்டி கேரளாக்குள்ளே வந்துட்டோம். வெல்கம் டு கேரளா. ஸோ ஃபர்ஸ்ட் செக் போஸ்ட் தாண்டி, பார்டர் தாண்டி நம்ம கேரளா பார்டருக்குள்ளே வந்துட்டோம். அண்ட் நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து கேரளாவோட செக் போஸ்ட். அண்ட் நீங்கள் நிறைய பேர் சின்னாரில் ட்ராவல் பண்ணும்போது நிறையா குரங்குகள் நம்ம வண்டியை தேடி வரதை பார்த்துருப்பீங்க. பட் இந்த டைம் தான் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் வந்து பார்க்க முடியல. பார்த்துருந்தா கண்டிப்பாக கேப்சர் பண்ணியிருப்பேன். அண்ட் நான் வந்து கோயம்புத்தூர் வரும்போது நிறைய குரங்குகளை நான் பார்த்துருக்கேன். ஸோ என்னோடய ஸ்நாக்ஸு, நான் கையில் சாக்லேட் வச்சுருந்தேன்னா அது எல்லாத்தையும் பிடுங்கி சாப்பிட்ருங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபன்னியான விஷயங்கள் நடந்திருக்கு. என்னோட சின்ன வயசில் நான் எப்போ பார்த்தாலும் ஏதாவது டவுட்ஸ் கேட்டுக்கிட்டே இருப்பேன். நான் அதனால் எங்கள் அப்பா அம்மா இங்கே இருக்கிற ஒவ்வொரு மரங்களுக்கும், நம்ம போயிட்டுருக்க ரோடுக்கும் நிறையா கதைகளை சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னோட சைல்ட்ஹுட் ஞாபகங்கள் தான் வருது. ஏன்னா இந்த ரோட்டில் நாங்கள்லாம் நிறைய பேர் நிறையா தடவை காரில் போயிருக்கோம், நின்றுருக்கோம், ஃபோட்டோ எடுத்திருக்கோம், நிறையா கத்திருக்கோம் இந்த ஹைட்டில் நின்றுட்டு. ஸோ எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது என்னோட சின்ன வயசு ஞாபகங்கள் தான் நிறையா வருது. ஃபைனலி நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மறையூர் வந்துட்டோம். மறையூர் வந்து என்னோடய ஃபேவரட்டான பிளேஸ். இங்கே வந்து போத் கோல்டாகவும் இருக்கும், ஹாட்டாகவும் இருக்கும், அண்ட் பிளெயினாகவும் இருக்கும், ஹில்லாகவும் இருக்கும். ஸோ எல்லாமே கலந்த ஒரு பிளேஸ்னால எனக்கு மறையூர்னாலே ரொம்ப பிடிக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எங்களோட தாத்தா பாட்டி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே இங்கே இருக்காங்க. ஸோ இங்கே வந்தாலே எனக்கு வந்து ஒரு தனியான ஒரு வைபு தான். ஸோ நம்ம இப்போது மறையூர் பஸ் ஸ்டாண்டில் வந்து பஸ்ஸை நிப்பாட்டியிருப்பாங்க ஒரு 15 மினிட்ஸ்க்கு. அதுக்குள்ளே போய் நான் எங்கள் தாத்தாவை போய் பார்த்துட்டு வந்துட்டேன். ஸோ இங்கே கொஞ்சம் நேரம் செல் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக பஸ்ஸை எடுத்துருவாங்க. பஸ் இப்போ எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மூணாருக்கு போயிட்டுருக்கு. அண்ட் இந்த ரோட்லலாம் நான் வந்து சின்ன வயசில் எங்கள் கசின்ஸ் கூடலாம் ஓடி ஆடி விளையாண்டுருக்கேன், நடந்திருக்கேன். அண்ட் இங்கெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பெட்ரோல் பங்கே இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கரும்பு தோட்டம் தான் இருக்கும். கரும்பு மட்டும்தான் இருக்கும். அண்ட் நிறையா ஜாகிரி பண்ணுற கரும்பு சாலைகள் அது எல்லாமே இருக்கும். அந்த மனமே வேறு லெவலில் இருக்கும். சின்ன வயசில் அவங்கக்கிட்ட கேட்டு கேட்டு அந்த சர்க்கரை பாகை எல்லாத்தையும் நாங்கள் வந்து குடிச்சிருக்கோம். ரொம்ப நொஸ்டாலஜிக்கான ஃபீல். அண்ட் இங்கே வந்து ஊர்வாசல்லேருந்து மேலாடி போகிறதுக்கு ஷார்ட்கட் எல்லாம் இருக்கும். பட் இப்போ இருக்கான்னு தெரியல. அந்த ஷார்ட்கட் வழியாக நானும் எங்கள் கசன்ஸ் எல்லாம் நடந்து போயிருக்கோம். அண்ட் இந்த காட்டு வழியாக அந்த கிரில் வச்சுருக்காங்கல்ல, இந்த காட்டு வழி உள்ளே போனால் உள்ளே ஒரு கோயில் இருக்குது. ஸோ இதெல்லாத்தையுமே நான் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அண்டு இதெல்லாமே எனக்கு ரொம்ப நொஸ்டாலஜிக்கான ஃபீலை வந்து கொடுக்குது. இதே மாதிரி நீங்கள் உங்களோட ஊரில் என்னென்ன விஷயங்களை பண்ணியிருக்கீங்க, அண்ட் இப்போ பார்த்தாலும் உங்களுக்கு உங்களோட மலரும் நினைவுகளாக என்னென்ன சைல்ட்ஹுட் விஷயங்களை ஞாபகம் வருதோ அது எல்லாத்தையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலி மூணாறுனாலே தேயிலை தோட்டம் தான், டீ பிளான்டேஷன் தான். அண்ட் டீ பிளான்டேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சட்டமன்னார் வந்து முடிஞ்ச உடனேயே டீ பிளான்டேஷன் ஸ்டார்ட் ஆகிரும். ஸோ எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் போகிற வழியில் எங்கே பார்த்தாலும் டீ பிளான்டேஷன், மலைகள், மரங்கள் மட்டும்தான் இருக்கும். கண்ணு குளிர்ச்சியா இருக்கும். சோ 3, 2, 1 போனை டில்ட் பண்ணி பாருங்க, எவ்வளவு அழகா இருக்குன்னு உங்களுக்கே புரியும்.
ஸோ மூணார் டவுனுக்கு பக்கத்தில் போயிட்டோம். பெரியவார எஸ்டேட்டில் வரும்போதே மழை வந்தனால என்னால் சரியாகவே கேப்சர் பண்ண முடியலை. ஆனாலும் நம்ம ஃபைனலி நம்ம டெஸ்டினேஷனை ரீச் பண்ணியாச்சு. ஸோ நான் வந்து சர்ப்ரைஸ் விசிட் எங்கள் வீட்டுக்கு கொடுக்கறதுனால யாருக்கிட்டையுமே சொல்லலை, அதனால் யாருமே எனக்கு கூப்பிட வரல. ஸோ நானே நடந்து போயிட்டுருக்கேன் எங்களோட வீட்டுக்கு. நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட சொந்த ஊர் என்னது அண்ட் அங்கே நீங்கள் பண்ணின ஒரு நஸ்டாலஜிக்கான விஷயம் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள்.